அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் தயிர் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோங்க. தயிர் என்பது ஆரோக்கியமான உணவுப் பொருளாகும். இந்த கோடை காலத்தில் தயிர் சாப்பிடுவது நமது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லதுங்க. தயிரை சாப்பிடுவதால் உடல் சூடு தணிவதோடு செரிமான சக்தியும் அதிகரிக்கும். மேலும் தயிரில் பல உடல்நல பயன்கள் அடங்கியிருக்குங்க. தயிர் சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும் என்பார்கள். ஆனால் தயிரில் உள்ள அதிக புரதச்சத்து காரணமாக உடல் எடை குறையவும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க. தயிர் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. தயிர் உட்கொள்வது பற்களுக்கும் எலும்புகளுக்கும் நல்லதாகும். எலும்பு துளை நோய் போன்ற பல பிரச்சனைகளை தவிர்க்க சீரான முறையில் தயிரை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. சளி இருமல் இருப்பவர்கள் இரவு நேரத்தில் தயிரை சாப்பிடக்கூடாது. ஏனெனில் தயிரை இரவில் உட்கொள்வதால் சளியின் பாதிப்பு மேலும் அதிகமாகும். எனவே இரவில் தயிர் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். தயிரை மண் பாத்திரத்தில் வைப்பதால் வெயில் காலத்திலும் அது புளிக்காமல் சுவையுடன் இருக்கும். அதனுடன் இஞ்சி பெருங்காயம் சீரகம் தாளித்து தண்ணீர் சேர்த்து கடைந்து குடித்தால் செரிமான மண்டலம் சீராக செயல்பட்டு உடல் சூட்டை குறைத்து குளிர்ச்சியை உண்டாக்குங்க. புரதச்சத்து கால்சியம் விட்டமின் B6 மற்றும் விட்டமின் B12 போன்ற ஊட்டச்சத்துக்கள் தயிரில் நிறைந்திருக்குங்க. பாலை விட அதிகமான சத்துக்கள் தயிரில் இருந்துதான் கிடைக்கின்றன. மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளுக்கு தயிர் சிறந்த மருந்தாகும். உணவை ஜீரணிக்க தயிர் உதவுவதோடு வயிற்றின் வாய்வு தொழிலிருந்தும் விடுவிக்குதுங்க. மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தையும் குறைக்க தயிர் உதவுதுங்க. மேலும் இது மனதை சாந்தப்படுத்தி உடலுக்கு குளிர்ச்சியான உணர்வை உண்டாக்குகிறது. மூல நோயால் அவதிப்படுபவர்கள் தயிர் சாதத்துடன் இஞ்சியை சேர்த்து சாப்பிட்டால் நல்ல பலனை தரும். எனவே நம்முடைய தினசரி வாழ்க்கையில் தயிரை ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்துவது உடலுக்கு மிகவும் நல்லதுங்க. இதுபோன்ற இயற்கை உணவு சம்பந்தமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் புகழ் மீடியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.